இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 5 பிரெட் பீசஸ் வந்து நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து நம்ம 1/4 கப் வந்து ரவை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/4 கப் வந்து அரிசி மாவு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கூடயே 1/2 கப் தயிர் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே வந்து நம்ம தண்ணி சேர்த்தி நல்லா தோசை மாவு பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம தோசை எடுத்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பக்குவத்தில் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இந்த பேட்டர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுலேயே நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். சன்னா டால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன். எப்பவுமே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்துனா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினோடனே நம்ம ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி நல்லா சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படியோ நீங்கள் அதை பொறுத்து கூடவோ குறைவோ சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திருங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினோடனே 3 உருளைக்கிழங்க நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன். அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்திடலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்தினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி தொளைச்சி விட்டுடலாம். லைட்டாக தண்ணி தொளைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ கல் நல்லா ஹீட் ஆனோடனே வந்து நம்ம தோசை சுட்டுடலாம். தோசை சுட்டு நம்ம நார்மல் தோசை எப்படி தேவைமோ அதே மாதிரி தேய்ச்சிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ தோசை வந்து வெந்தோடனே நம்ம அந்த உருளைக்கிழங்க ஸ்டஃபிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தோசையில் வச்சிடலாம். ஒரு சைட் மட்டும் வைக்கலாம், இல்லை சென்டரில் வேணும்னாலும் வைக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வச்ச பிறகு ஃபோல்ட் பண்ணிடுங்க. பிரெட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சுவையான பிரெட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையாலுமே இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.